1993 நடந்த மும்பை குண்டுவெடிப்பில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட முன்னா என்கிற முகமது அலி கான், அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் சிறைக்கைதியாக கோலாப்பூர் அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலில் வந்து இப்போது சிறைக்கைதியாக இருக்கிறார். அவர் வந்து இப்போது அங்கே இருந்த அவருடைய சக விசாரணை கைதிகள் ஐவரால் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. எதற்காக அப்படின்னா, அங்கே ஒரு குளியலறை பிரச்சனை வந்திருக்கு, அது மூலமாக விரோதம் ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை அந்த செய்தி வந்த அந்த ஊடகத்தில் போய் நான் படித்து பார்த்தேன். படித்து பார்த்துட்டு கீழே கமெண்ட் வரும் இல்லையா, கமெண்ட்டையும் அப்படி படிச்சுட்டே வந்தேன். பல பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்டை சொல்கிறேன், அதாவது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், அதுக்காக சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போகிறேன். என்ன ஒருத்தர் என்ன போட்டிருக்காருனா, கர்மா ரிப்பீட்ஸ், அவன் செஞ்ச பாவம் அவனுக்கு திருப்பி வந்திருக்கு. இது கமெண்ட். ஒருத்தர் போட்டப்பற அதே பல பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, ஆமாம் ஆமாம்னு சொல்லி பல பேர் போட்டிருக்காங்க. ஒருத்தர் போட்டிருக்காரு, இந்த மும்பை குண்டுவெடிப்பில் கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு ஒரே நாளில் நடந்தது பல இடங்களில். 257 பேர் துடிக்க துடிக்க செத்து போனாங்க. அப்படிப்பட்ட கொடூரமான செயலை செய்த இவன் வந்து ஆயுள் கைதியாக உள்ள இருக்கான். இவன் செத்தானா சாக காரணமாக இருந்தவனுக்கு வி ஷுட் ரிவார்ட் அப்படின்னு போட்டிருக்கார். கீழே பல பேர் அதை ஆதரிச்சு எழுதியிருக்காங்க. இப்போ இதே போல் பல சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாருங்க, திருப்பூரில் ஒரு 2 வருஷம் இருக்கும், ஒரு பள்ளி வேன் டிரைவர் வந்து அந்த வேனில் வரக்கூடிய ஒரு சின்ன குழந்தைய மானபங்கப்படுத்தி சாகடிச்சிடுறான், சின்ன பெண் குழந்தை. அப்போ அவனை கோர்ட்டுக்கு விசாரணைக்கு கூட்டு போகிறாங்க. அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவார்னா, அவனை வந்து அந்த பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு கொண்டுடுவார். கொண்டுட்டு இவன் வந்து தப்பி ஓட முயற்சி பண்ணால் நான் சுட்டு கொண்டுட்டேன். அப்புறம் போலீஸ்காரர் வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க விசாரணைக்கு. அந்த திருப்பூர் நகர மக்கள்லாம் கூட்டமாக வந்து பல பேர் ஒரு காலில் விழுந்து கும்பிடுவாங்க. நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க. இது மக்களுடைய மனநிலை, அதுக்கு நான் சொல்ல வரேன். ஆனாலும் கூட ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு ஒருத்தர் ஜெயிலில் இருக்கார், அவர் வந்து அடித்து கொல்லப்படுகிறார் என்பது ஏற்புடையதல்ல. ஏன்னா யாரை கொல்வதற்கு யாரும் வந்து சட்டம் அனுமதிக்கலை. தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அவர் சாகலாம், அதுதான் சட்டம் சொல்லுது. மற்றபடி எல்லா ஜெயிலில் இருக்கக்கூடியவர் எல்லாரும் இருக்கணும் இல்லையா, அப்புறம் ஏன் ஜெயிலில் வச்சிருக்கணும்? நீங்கள் இதுவும் பாருங்கள், ஜெயிலில் போனாங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போ உதாரணமாக கையில் ஒரு கயிறு கிட்ட இருந்தால் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கயிறு மூலமாக வந்து கழுத்தை இது பண்ணிட்டு அவர் சாகக்கூடாது, மாங்கல்ய சடலாம் கட்டி தர சொல்லுவாங்க. அப்போ அந்தளவுக்கு வந்து எந்த விதமான ஆயுதமோ கயிறோ எதுவுமே இருக்காது. அவர் அந்த தண்டனை காலம் முடியும் வரைக்கும் அவர் வந்து பத்திரமாக இருக்கணும், அவர் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அப்படி தான் அந்த ஜெயிலுடைய சட்ட விதிகள் அப்படி தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த ஜெயிலில் ஒருத்தரை ராடால் ஒருத்தரை அடித்து கொல்ல முடிகின்றதுன்னு சொன்னால் என்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது? ஜெயிலில் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? இது இந்த செய்தி காட்டக்கூடிய இன்னொரு முகம். இன்னொரு பக்கம் இந்த செய்தியை நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்க முன்னா என்கின்ற ஏதோ பேர் சொன்னீங்க, ஏதோ முஸ்லீம் முகமது அலி கான். முகமது அலி ஹிந்து முன்னணி தமிழ்நாட்டில் ஜிகாதி அந்த ஆவணப்படம் ரிலீஸ் பண்ணும்போது பல பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி கொலை குற்றம் செய்தவர்கள், குண்டு வைத்தவர்கள், இந்த மாதிரி பல குற்றச்செயல்கள் செய்யக்கூடிய எல்லாருமே யார் என்று பார்த்தால், ஹிந்துவாக இருந்து முஸ்லீமாக மதம் மாறி குற்றச்செயல் செய்யும்போது ஹிந்து பெயரை இந்து பெயராக தன்னை அடையாளம் காட்டி கொண்டு அந்த பேர் தான் வரும். ஆனால் முஸ்லீம் யார் வந்து ஹிந்துவாக இருந்து கன்வெர்ட் ஆகி போகிறான்னு முஸ்லீம் அவன்தான் வந்து தே ஆர் யூஸ்டு ஃபார் த கிரிமினல்ஸ் ஆக்ட்ஸ். இதே நம்ம பல உதாரணம் பார்த்தோம், இதுவும் அதே ஒரு உதாரணம். ஹிந்துவாக இருந்தால் முஸ்லீமாக மாறி கொண்டு வைக்கிறான். பத்திரிகையில் எப்படி கொடுப்பான், அவனுடைய ஹிந்து பேர் தான் வரும். குற்றப்பத்திரிகை வேணால் முஸ்லீம் பேர் இருக்கும், குற்றப்பத்திரிகை ரெண்டு பேரும் இருக்கும், முன்னா என்கின்ற ஏதோ முஸ்லீம் பேர் ரெண்டுமே இருக்கும். ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி தொடர்ந்து ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையும் வந்து இந்த செய்தி அதை ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நாடு முழுக்க நம் தமிழ்நாட்டில் அப்படி நடக்குது என்று நினச்சோம், ஆனால் மும்பையில் தான் நடந்திருக்கு, கோலாப்பூரில் தான் நடந்துகிட்ருக்கு, எல்லா ஊர்லேயும் தான் நடக்கிறது.
இந்த கொலைக்கான காரணம் தெரியல. ஆனால் நம்ம என்னன்னா, பொதுவாக இதுக்கு ஜெயிலில் போடுறாங்க ஒரு மனுஷன், 10 வருஷம் 15 வருஷம் ஜெயிலில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக போடுறாங்க? ஜெயிலில் போய் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு படிப்பு செலுத்துகிறாங்க, மேற்படிப்பு படிக்கலாம், டிகிரி முடிக்கிறான், பிஜி முடிக்கிறான், அவங்களுக்கு அப்பப்போ போய் சில ஆன்மீக இவங்கெல்லாம் அவங்க பிரசங்கம் நடக்கும். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு. வெளியில் இருக்கும்போது திருப்பி அவன் தொடர்ந்து குற்றச்செயல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உள்ளே போய் வேறு அறைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கும்போது நீ அப்படியே இருக்கும்போது உன்னை நினச்சி பார்ப்பேன். ரிஃபார்ம், த ஜெயில் இஸ் டு மேக் ரிஃபார்ம்ஸ். எல்லா மனிதர்களும் அமைதியாக தனிமையில் இருக்கும்போது யோசித்து பார்ப்பாங்க, நல்லவனாக மாறுவாங்க. அதுக்கான ஒரு இடம் தான் ஜெயில். அப்படி தான் அரசாங்கம் பார்க்கிறது, சட்டம் அப்படி தான் பார்க்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ரிஃபார்ம் ஆக வேண்டிய ஜெயில், அந்த ரிஃபார்ம் நடந்திருக்கா பாருங்க, இல்லை, அடித்து கொள்கிற அளவுக்கு தான் இருக்கு. அப்போ ஜெயில் எதுக்கு இருக்கோ அது அதுக்கான இதே செயல்படலன்னு நம்ம பார்க்குறோம். இந்த லட்சணத்தில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஆண்டும் அண்ணாதுரை பிறந்த நாளோ நினைவு நாளோ வந்தாச்சுன்னா ஆயுள் கைதிகளை முன் விடுதலை செய்கிறது. அவன் ரிஃபார்மே ஆகிறதில்ல, உள்ளே அப்படியே தான் இருக்கான், வெஞ்சன்ஸாக தான் இருக்கிறான், அடித்து கொண்ட மாதிரி தான் இருக்கான். அதான் இப்போ செய்யல பார்க்குறோம். முன் விடுதலை பண்ணால் என்ன ஆகும், முன்னால் வந்து திருப்பியும் அதே குற்றத்தை செய்வான். ஆகவே முன் விடுதலை செய்யக்கூடாது என்ற கருத்தையும் வலியுறுத்தக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன்.